Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today, சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கருவாடு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன வேணும் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். கருவாடு எடுத்துக்கங்க. நெத்திலி கருவாடு இது குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கேன். மிளகாய் ஒரு 3 மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் வரமிளகாய். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கேரட் 2 கேரட் எடுத்து சீவி வச்சிருக்கேன் வரமிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள்த்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கருவாடு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க கருவாடு நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு இந்த சுடு தண்ணி ஊத்தி கழுவிக்கணும் இதல மண் இருக்கும் நல்லா 2-3 தடவை நல்லா சுடு தண்ணி ஊத்தி அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதல வந்து வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கருவாட்டிலே இருக்கும் அதனால உப்பு வேண்டியது இல்ல மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ விட்டுக்கலாம் और 3 स्पून அளவுக்கு விட்டுக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா பொரியட்டும் மிளகாய் பொரிஞ்சிருச்சு மிளகாய் கறி விட கூடாது வெங்காயம் சேர்த்துக்கலாம் उप्पु सेत्तुक्कलाम वेंगायत्तुक्कु अलवा वेंगायम तक्काळि कैरट कलवा मट्टुम उप्पु सेत्तुक्कलाम करुवट्टिले उप्पु इरुक्कुम ओरु स्पून मट्टुम आड पण्णिक्किरेन वेंगायम नल्ला वदंगट्टुम वेंगायम नल्ला वदंगिरुच्चु तक्काळि सेत्तुक्कलाम தக்காளி நல்லா குத்தி விட்டுக்கோங்க நல்லா வதங்கும் தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் करवाड़ सेतुकलां उप्पु मंजुत्तूल वरमिळगात्तूल पोट्टु परट्टि वच्चिरुंदोल्लुंग अंद करवाड़ इदुल आड पण्णुवोम तण्णि विड वेणाम कैरट्ल इरुक्क तण्णिये वरुम अदिले नल्ल करवाड़ वेंदु वरट्टुम लो फ्लेम्ल वच्चिक्कलां नल्ल वदंगट्टुम பாருங்க இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடுது ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கலரி விட்டுட்டே இருக்கணும் தக்காளி கேரட் கருவாடு நல்லா மூணு சேர்ந்து வரணும் பாருங்க கேரட்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் இல்லனா அப்படியே தீய ஆரம்பிச்சிரும் அதனால எண்ணெய் விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்ல வெச்சு நல்லா தீய விடாம வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் இனி கொஞ்சம் நல்லா குக்க ஆகணும் பச்சை வாசம் போகணும் நல்லா குக்க ஆகட்டும் பாருங்க கருவாடு நல்லா குக்க ஆயிருச்சு கேரட் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெய் அப்படியே வெளிய வந்திருக்கு
தீயவே இல்ல நல்லா வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க கருவாடு குக்க ஆயிருச்சு இப்ப கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க கருவாடு ரெடி ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கருவாடு ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க வீசிங் இருக்கவங்களுக்கு கருவாடு கொடுக்கலாம் டாக்டர்ஸே கொடுக்க சொல்வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் थैंक यू வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க।